சோபகிரது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 18/3/2024 திங்கட்கிழமை இரவு 10:49 வரை வளர்பிறை நவமி திதியும் மாலை 6:10 வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் இரவு 7:30 8:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9:00 வரை. குளிகை பகல் 1:30 3:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன், செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன், புதன் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தினமாக, தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உளவு தொழில்களை தொடங்குவது போன்ற அனைத்து அனுகூலமான நிகழ்வுகளுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக மேற்சொன்ன மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்றைய நாள் விளங்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி போத வாகனத்தில் பவனி வரும் காட்சி, பரமக்குடி ஸ்ரீ அன்னை முத்தாலம்மன் கிளி வாகனத்தில் திருவீதியுலா, ராமகிரிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண நரசிங்க பெருமாள் அன்ன வாகனத்தில் புறப்பாடு. பொதுவாக இன்றைய தினம் திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிற அமைப்பில் சிவபெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாள், கால்நடை வாங்க சிறந்த தினம், கிணறு வெட்ட உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்கிருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதக அமைப்புகளில் பூர்வீக யோகம் இல்லாத நபர் யார் அப்படின்னு பார்க்கிருக்கின்றோம். அவரவர் பிறந்த ஊர் அவருக்கு பூர்வீகமாக, அவருடைய தகப்பனார் இருக்கின்ற ஊர் பூர்வீகமாக சொல்லப்படுகின்ற சூழலில், லக்னம் மற்றும் லக்னத்திலிருந்து 9ஆம் பாவகம், அதாவது 9ஆம் பாவகம் தகப்பனார், அவருடைய முன்னோர்கள், அவருடைய உறவுகளை சொல்லக்கூடிய வீடு, கூடுதலாக சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடும் தகப்பனார் சார்ந்த அனைத்து உறவு நிலைகளையும் சொல்லக்கூடியது அப்படிங்கிற தன்மையில், இந்த 9ஆம் பாவகம் கெட்டு கூடுதலாக சிம்மமும் கெட்டு இந்த இரண்டு வீடுகளிலும் பாவக்கிரகங்களின் தொடர்புகள் ஏற்பட்டு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் தொடர்புகளோடு 9ஆம் பாவகாதிபதியும் சூரியனும் வலுவிழந்திருக்கின்ற தன்மைகளில் பூர்வீகம் இல்லாத சூழல், பிறந்த உடனே இடமாறி வருவதற்கான அமைப்புகள். இதை ஜனன ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 8-12ஆம் இடங்களில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்ற சந்திரன் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே பூர்வீகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய தன்மைகளும், இது போன்றதொரு கிரக சூழல்கள் அவர்களுக்கு பூர்வீகமே இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும், பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில், உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.
மேஷ ராசி அன்பர்களே, நல்லதொரு வலுவான கிரக சூழல்கள் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளை தர இருக்கின்றது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தன்மைகளும், வாழ்க்கை துணை மற்றும் தொழில் பங்குதாரர்கள் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நிறைய சாதகமான விஷயங்களை பெறப்போகின்ற நாளாக மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த அனுகூலம் இல்லாத தன்மைகள், தன்னம்பிக்கைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் செயல்படுகின்ற ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமையும். மூன்றாம் பாவகத்தில் வலிமையான சூழலில் வளர்பிறை நிலையில் இருக்கின்ற சந்திரனின் அமைப்பின் காரணமாக அனைத்து கலைத்துறை என்பர்களுக்கும் ஓவியம், சிற்பம், நடனம், நாட்டியம் மற்றும் அனைத்து விதமான சினிமா போன்ற துறை அமைப்புகளிலும் இருக்கின்ற மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்லதொரு அனுகூலமான சூழல்களும் தன்மைகளும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. வலுவான சூழலில் கேது அமர்ந்து ராகு இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கிறதால வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களாலும் சில அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். இந்த மேசராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இரும்பு, கால்நடை மற்றும் சனியினுடைய கருப்பு நிறப் பொருட்கள், பெட்ரோலியம், குடிக்கக்கூடாத திரவங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் விற்பனை செய்கின்ற மேசராசியினர் நல்லதொரு அனுகூலமான தன்மைகளை பெறப்போகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணியிடங்களில் மதிப்பு மரியாதையும் கூடுகின்ற நாளாகவும், சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கின்றது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் வீட்டிலும் பணிபுரியக்கூடிய இடங்களிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான இடமாற்ற முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாக, கவனத்தோடு இருக்க வேண்டிய போட்டி நிறைந்த தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த பழைய பிரச்சனை ஒன்றுக்கு முழுமையான தீர்வுகளை நீங்கள் எட்டப்போகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராசிநாதன் கேந்திர வலுவோடு ராசியினுடைய ராஜயோகாதிபதியான சனியோடு இணைந்திருக்கின்ற தன்மையில் அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான தொட்டது தொடங்குகின்ற தினமாக ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் அமையும். சந்திரன் வலிமையான சூழலில் இரண்டாம் இடமான குடும்பம், தனம், வாக்கு இந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதால மேற்சொன்ன மூன்று விஷயங்களிலும் நல்லதொரு நிறைவான அனுகூலங்களை முழுமையாக பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசு துறையில் மற்றும் தனியார் துறையில் பணியாற்றி வரக்கூடிய இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் கட்சிக்குள்ளும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையிருக்கின்றது. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை பெறப்போகின்ற நாளாக இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைபட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கின்ற தினமாகவும், உங்களுடைய பேச்சுக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கூடுதல் மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களை தேடி கண்டுபிடித்து வாங்கி அதன் மூலமாக மனம் மகிழ்கின்ற தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் அமையிருக்கின்றது. குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத நாளாக, ஆன்மீக நாட்டங்களும் பிரியங்களும் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். பனிரெண்டாம் இட குருவின் அமைப்பின் காரணமாக சுப விரயங்கள் நிறைய இருந்தாலும் வருமானமும் அந்த அளவு உங்களை சமாளிக்கின்ற விதத்தில் தனவரவுகள் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற தன்மையோடு புதன் மற்றும் நீச்சம் அடைந்திருக்கிறார், அதாவது 11 இடமான லாபஸ்தானத்தில் புதன் ரெண்டஞ்சு குடையும் நீச்சம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் பெரிய அளவிலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் நம்பாமல் உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவது இன்றைய தினம் சிறப்பான சூழலாக ரிஷபத்திற்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற தினமாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு எட்டுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தொடர்ச்சியான சூழலில் ஒரே போன்றதொரு பலன்களை சொல்லுகின்றேன் என்று நினைக்காத அளவிற்கு இன்றைய தினம் மிதுனத்திற்கு சில அனுகூலமான பலன்கள் நடைபெறுகிறது. ராசிநாதன் வலுவில்லாமல் ஒரு புறம் 10 இடத்துல நீச்ச நிலையில் ராகுவோடு இணைந்திருப்பது தவறுதான் என்றாலும், அதை அனைத்தையும் சரி கட்டும் விதமாக குடும்பம், தனம், வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் வளர்பிறை நிலையில் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள்
அனைத்திலும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்றமும் நிறைந்த தன்மையாக மிதனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதியாகும். வரவேண்டிய தனவரவுகள் நல்லவிதமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சிற்கு நல்லதொரு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாகவே சில குறிப்பிட்ட காரியங்கள் நடைபெறாமல் தொடர்ந்து உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தி வந்த சூழலில் அந்த காரியங்கள் இனிதே நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் தெளிவில்லாத தன்மைகளும் முழுமையாக நீங்கி நல்லவிதமாக காரிய அனுகூலங்கள் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற மிதனராசி என்பர்கள் கூடுமானவரை உங்களுடைய எதிர்ப்புத்தன்மைகள் எதிரிகளாக கருதக்கூடிய வியாபாரிகளிடமிருந்து கவனமாக இருப்பதும், தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்களுடைய அனுசரணையான போக்குகளை நீங்கள் ஃபாலோ செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் சில சாதனைகளை புரிகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது, எதிர்கால நலனுக்கான சேமிப்புகள் போன்ற சில முக்கியமான திட்டங்களை வகுக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் குறைவுபடும் அப்படிங்கிறதால அதிக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற மிதனராசிக்காரர்கள் நிறைய அனுகூலங்களை இன்றைய தினம் பெறப்போகிறீர்கள். நிதித்துறை, நீதித்துறை மற்றும் ஆசிரிய பணிகளில் இருக்கின்ற மிதனராசி அன்பர்களுக்கு மிக கணிசமான நல்லதொரு லாபகரமான சூழல்கள் உள்ள நாளாக, மேன்மை நிறைந்த தினமாக, கடின முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றிகள் உள்ள நாளாக மிதனத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினமும் தொடர்ச்சியாக ராசிநாதன் 12 இடமான விரய பாவகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மாறுபட்ட அனுகூலமான விஷயத்தை ஒரு புறம் தந்தாலும் நிறைய காரியங்களில் அலைச்சல்களை கூடுதலாக கொடுப்பார். ராசிநாதன் ராசிக்கு நேர் 12 மறைகிறார் அப்படிங்கிற சூழலில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் கடின முயற்சி தேவைப்படும். இறுதியில் வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிற தன்மை உறுதியாக இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் உடல் சோர்வினையும் ஏற்படுத்துங்கிறதால உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் நல்லதொரு வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்வதால் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் அனுகூலமான தன்மைகள் நிறையாக இருக்கிறது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதோ பண உதவிகள் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. பணப்புழக்கம், நிதி சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகள் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தாய்மாமன் வகை உறவுகளோடு கவனமாக இருங்கள். அத்தை மற்றும் நெருங்கிய தகப்பனார் சார்ந்த உறவு முறைகளும் சற்றே அனுகூலமில்லாத தன்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிறதால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த பிரயாண வாய்ப்புகள் நிறைவாக கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிகின்ற நண்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த நிலையிலும் வாழ்க்கை துணை மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளையே இன்றைய தினம் ஏற்படுத்தப் போகிறார்கள். 12 இடத்துல சந்திரன் இருக்கிறதால மனதளவில் சில நேரங்களில் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு தடுமாற்றமான சூழல் இருக்கலாம் அப்படிங்கிறதால அதையும் சுதாரித்து வெற்றி நடை போடுகின்ற தினமாகவே கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. 12 இடமான விரய பாவகம் அப்படிங்கிறது எதிர்பாராத சில சுப விரயங்களை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படிங்கிற தன்மையில் அந்த விரயத்தையும் அளவான செலவுகளாக செய்வது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். பணிபுரிகின்ற இடங்களில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக, உங்களுக்கு புகழான சில சூழல்கள் அமைகின்ற தினமாக, நன்மை நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, தொடர்ச்சியாக ராசிநாதன் அதே இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாதம் ஒரு முறை மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சூரியன் ஒரு மாதம் முழுக்கவே மீனராசியில் இருப்பார். 8 மறைந்திருக்கின்ற தன்மையில் கூடவே ராகுவோடு இணைந்து நீச்ச புதனோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நுணுக்கமில்லாத சூழல்களும் தடுமாற்றமும் இயல்பாகவே சிம்மத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற தன்மையில் ஏனைய நட்பு கிரகங்களின் சஞ்சார வலுவினை பொறுத்து இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான அனுகூலத்தை பெறப்போகிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு துறையில் பணிபுரிகின்ற சிம்மராசி என்பர்கள் கவனத்தோடு இருப்பது சிறப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் சூரியனினுடைய காரக அமைப்பு, தகப்பனாருடைய தொழில் அமைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமில்லாத சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறதால புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும்.
குறிப்பாக சொல்றதுனா விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 11 இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற சூழல்ல ஒரு சில ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு லாபகரமான தன்மைகள் நிச்சயமாகவே உண்டு. 9 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை தொடர்பு கொள்வது அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு பாதுகாப்பான அமைப்பாகவே இருக்கும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் மற்றும் தாய் வகை உறவுகளால் நிறைய அனுகூலத்தை பெறப்போகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். சிறு குறு வியாபார அமைப்புகள் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்கள் ஒரு சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் கடின முயற்சிக்கு பிறகு காரிய அனுகூலம் உள்ள நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சிம்மராசி என்பவர்கள் வழக்கத்தை விட சற்றே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்ப்பு தன்மைகள் எதிரிகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். கடன் கிடைக்கிறதே என்று வாங்குவதை கூடுமானவரை தவிர்ப்பது சிம்மத்திற்கு உகந்ததான தன்மைகளை ஏற்படுத்தும். கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் பேராசிரியர்களாக இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்கும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில அனுகூலமில்லாத சூழல் இருக்கிறதால் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மந்தத்தன்மை குறைகின்ற தினமாகவும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்தில் ராசிநாதன் நீச்சமடைந்து ராகுவோடு கிரகண நிலையில் அமர்ந்திருக்கின்ற தன்மை, 7 பாவகாதிபதி 8 மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை மற்றும் மனைவி மூலமாக குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் பெறப்போகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஒத்துழைப்பையும் தருகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். சுயதொழில் வைத்து நடத்துகின்ற அன்பர்களுக்கு உங்களிடம் பணியாற்றுகின்ற வேலையாட்களின் ஒத்துழைப்பு நிம்மதியையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவை ஏற்படுத்தி வந்த பழைய கடன் அடைவதற்கான சூழல்கள் இன்றைய தினம் கனிந்து வர இருக்கின்றது. ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நல்லவிதமாக நிறைவேறுகின்ற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக புதிய தொழில் அமைப்புகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனைகளோடு சில செயல்பாடுகளை நண்பர்களோடு இணைந்து செயல்படுத்தி வெற்றி காண்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். எதிலும் துணிச்சலோடும் உற்சாகத்தோடும் செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 10 இடத்தில் வளர்பெறை நிலையில் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். கேந்திர வலுவில் அப்படிங்கிற தன்மையில் சுயதொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்ற கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக உள்ள நாளாக இந்த நாள் அமைகிறது. உடன் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். லட்சியமும் லாபமும் ஒருங்கே ஈடேறக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வலுவான தன்மையில் ராசிநாதன் 5 இடத்தில் அவருக்கு பிடித்தமான அதிநட்பு வீட்டில் அவருக்கு நெருங்கிய நண்பரான சனியோடு இணைந்திருப்பது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். 5 பாவகம் அதிர்ஷ்டம், குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை சொல்லுகின்ற பாவகம் அப்படிங்கிற தன்மையில் இந்த 3 விதமான அமைப்புகளிலும் முழுமையான அனுகூலத்தை பெறப்போகின்ற நாளாக துலாம் ராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். 9 இடத்துல வலுவான தன்மையில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் கர்மாதிபதி அப்படிங்கிற தன்மையில் அவரை 10 குடையவன் 9 வலுவாக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியை குரு பகவான் வலுத்து பார்ப்பதும் சந்திரனுடைய நிலை மாற்றம் மற்றும் இன்றைய தினம் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களினுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தர இருக்கின்றது. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் மேலோங்கும். சுயதொழில் புரிகின்ற நண்பர்களுக்கு பங்குதாரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களால் நிறைய அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. சிறு குறு தொழில் புரிகின்ற துலாம் ராசி நண்பர்கள்
தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சிகளில் இறங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மனதளவில் மாறுபட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் உற்சாகமும் கரைபுரண்டோடுகின்ற நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கடன் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற நாளாகவும், கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எதிரிகளுடைய தொந்தரவு கணிசமாக குறைகின்ற தன்மைகளும் உண்டு. ஆரோக்கிய நலனில் மட்டும் சற்றே அக்கறை செலுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்ல விதமாக கைகூடி வரக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. பணி இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பெருமளவு ஒத்துழைப்பாக இருக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. வரவுகள் நிறைய இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற சுப விரயங்கள் உள்ள தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வுகள் நீங்குகின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் மறைகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4 இடத்தில் சுக்கரனோடு இணைந்து பிருகுமங்கள யோகத்தில் அமர்ந்து கடந்த ஒரு சில தினங்களாக நல்லதொரு அனுகூலத்தை முழுமையாக செய்து வருகிறார்கள். அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அப்படிங்கிற தன்மையில் 10 பாவகத்தை செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதால செவ்வாயினுடைய காரக அமைப்பிலான தொழில்கள் அனைத்திலும் அனுகூலத்தை பெறப்போகின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை மற்றும் மிகப்பெரிய அளவில் கேட்டரிங் சார்ந்த தொழில் அமைப்புகள் புரிகின்ற விருச்சிக ராசியினர் அனைவரும் நல்லதொரு அனுகூலமான பலன்களை அடையிருக்கின்றீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடைய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல செயல்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக ஆட்டோமொபைல், இரும்பு, மெக்கானிக்கல், கருப்பு நிற பொருள்கள், பெட்ரோலியம் போன்ற துறை அமைப்புகளில் பணியாற்றி வரக்கூடிய அது சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கின்ற விருச்சிக ராசியினர் அனைவருமே நல்லதொரு அனுகூலமான தன்மையை இன்றைய தினம் பெற இருக்கின்றீர்கள். விவசாயிகள், ஆடு மாடு, கோழி வளர்ப்போர், சிக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய மாறுபட்ட விவசாய முறைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக தனம் ஈட்டி வருகின்ற இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் அனுகூலத்தை பெற இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையில் பணியாற்றுகின்ற விருச்சிக ராசி என்பவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் குறைவாக இருக்குங்கிறதால கவனம் செலுத்தி படிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் வலுவான சூழலில் சந்திரன் சஞ்சாரம் செய்து வருவதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். மூத்த இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் நல்லதொரு அனுகூலத்தையும் பெற இருக்கின்றீர்கள். தாய்மாமன் வகை உறவுகளிடத்திலிருந்து சற்றே விலகி இருப்பதும் நிதானத்தோடு நடந்து கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை விற்பது பிரிப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. விரய செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமையுங்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்லதொரு வலுவான சூழல்ல 6 என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3 இடத்தில் அவருக்கு பிடித்தமான வீட்டில் பிடித்தமான நண்பரோடு இணைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பணிபுரிகின்ற இடங்களில் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, இடமாற்றம், பணி நிரந்தரம் போன்ற அனுகூலமான தன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 7 இடத்தில் அமர்ந்து வளர்பிறை நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களால் சில அனுகூலங்களை நீங்கள் உறுதியாக பெற இருக்கின்றீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் தொடர்ச்சியாக குறைவிடும் அப்படிங்கிறதால கடின முயற்சிகள் மேற்கொண்டு படிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இளைய சகோதர சகோதரி வகை உறவுகள் நிறைய ஆதரவுகளையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இன்றைய தினம் கொடுக்க இருக்கின்றார்கள். 5 இட குருவின் அமைப்பின் காரணமாக அவர் ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குழந்தைகளின் மூலமாக நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது.
பத்தாம் இடத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருக்கின்ற கேதுவின் அமைப்பின் காரணமாக ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் சென்று அதையே தொழிலாக வைத்திருக்கின்ற தனுசு ராசி என்பர்கள் நல்லதொரு பெயரையும் புகழையும் அனுகூலத்தையும் இன்றைய தினம் அடைய இருக்கின்றீர்கள். வியாபாரத்துறை அன்பர்களுக்கு, அதுவும் சிறு குறு தொழில் புரிகின்ற அன்பர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களிடம் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல்கள் நிலவுகின்ற நாளாகவும் பணத்தன புழக்கங்கள் இயல்பாக இருக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் தனுசு ராசிக்கு அமையப்போகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு சௌகரியமான சூழல்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் இருக்கும். புகழ் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மையான சூழல் உள்ள தினமாகவும், போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழல்கள் மகிழ்ச்சியான தன்மைகளை உங்களுக்கு தர இருக்கின்றது. அனுகூலமில்லாமல் இருந்த ராசிநாதன் சனி ராஜயோகாதிபதி சுக்கரனுடைய இணைவை பெற்று தனபாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கிற சூழலில் குடும்பம், தனம், வாக்கு, இந்த மூன்று விஷயங்களிலும் நிறைய அனுகூலத்தை பெறப்போகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. சுபகாரிய நிகழ்வுகள் இனிதே நடைபெறும். மகர ராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் நடைபெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது நான்காம் இட குருவின் அமைப்பின் காரணமாக புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை போன்றோர் அனுகூலமாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையினர் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை தேடிக் கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் யாரையும் நம்பி வேலைக்காக பணத்தை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. புதிய உத்தியோக அமைப்புகள் கிடைப்பதற்கான சூழல்கள் தொடர்ச்சியாக தடைகள் இருக்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற தினமாக மகரத்துக்கு இன்றைய தினம் அமையும். எலாஸ்டிக், லப்பர் மற்றும் இரும்பு போன்ற துறை அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற மகர ராசி என்பர்கள் கணிசமான லாபத்தை பெறப்போகிறீர்கள். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், யோக வணிகம், தரகு, டிரேடிங் போன்ற துறைகளில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வெறுமனே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகின்ற மகர ராசி என்பர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெறுவீர்கள். அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத சில விஷயமாக இன்றைய தினம் இருக்கிறது. வியாபாரத்துறை அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்ற தினமாகவும், லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறதால உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு இறுதியில் வெற்றியை தேடி பெறுகின்ற தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் நல்லவிதமாக பலனளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3-10 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்குள் கடந்த ஒரு சில தினங்களாக நுழைந்து சுக்கரனோடு இணைந்து பிரகமங்கள யோகத்தில் இருக்கிறார். அப்படிங்கிற தன்மையில் சுயதொழில் புரிகின்ற அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையில் இது அனுகூலமான சூழலாகவே இருக்கும். கூடுதலாக பார்க்கும் பொழுது ஃபிட்னஸ் போன்ற துறை அமைப்புகள், விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்கள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களும் சாதகமான லாபத்தன்மைகளும் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. செவ்வாயினுடைய முக்கிய அமைப்பாக மருத்துவம் மற்றும் மெடிக்கல் ஷாப், செங்கல் சோலை, சிகப்பு நிற பொருள்களால் நிறைய அனுகூலங்களை பெறப்போகின்ற தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலும் உங்களுடைய ராசிக்கு 5-8 என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் அடைந்து ராகுவோடு இணைந்து சூரியனோடும் இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற தன்மையில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் நம்ப வேண்டாம். குலதெய்வ வழிபாடு சார்ந்த நேர்த்திக்கடன்களை முழுமையாக நிறைவேற்றுவதும் நல்லது. வாகன பிரயாணங்களின் போது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் சாதகமில்லாத தன்மைகள் இருக்குங்கிறதால புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும், வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை மற்றும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சூழல்களையும், அனுபவபூர்வமான சில விஷயங்களையும் சொல்லித்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற அனைவருடைய தேவைகளையும் நல்லவிதமாக நிறைவேற்றி அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய பேச்சிற்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள், வியாபாரத்துறையினர் அனைவருமே நல்லதொரு மாற்றங்களை பெறப்போகிறீர்கள். கதை எழுத்தாளர்கள் மற்றும் இசைத்துறையில் இருக்கின்ற அன்பர்கள்
கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் நிறைய அனுகூலத்தை பெறப்போகின்ற மாற்றம் நிறைந்த தினமாக கும்பத்துக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல் முடிவுகள் கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, திக்பல வலுவோடு சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சந்திரன் நல்லதொரு அனுகூலத்தை தருகின்ற பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். 12 பாவகத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் பிரகுமங்கள யோகத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பம், தனம், வாக்கு மற்றும் தகப்பனார் சார்ந்த உறவுகள் தகப்பன் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறப்போகின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, மாற்றுவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் நிறைய அனுகூலத்தை நீங்கள் பெறப்போகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். நெருங்கிய உறவினர்களின் மூலமாக நிறைய அனுகூலங்களையும் ஒத்துழைப்பையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொருளாதார சிக்கல்களில் சிக்கி தவித்து வந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையில் பணிபுரிகின்றவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். வழக்கறிஞர் பணி, மார்க்கெட்டிங் போன்ற துறை அமைப்புகளில் பணியாற்றுகின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே மிக அனுகூலமான போக்கு ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் பெரிய அளவில் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களினுடைய ஆலோசனைகளும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நாளாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. ஏழுக்குடைய புதன் அனுகூலமில்லாத தன்மையில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதால கூடுமானவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் குறைவுவிடும். உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு சாதகமில்லாத சூழல்கள் இருக்குங்கிறதால அதிக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.